ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒலிம்பிய அகாடமி வழங்கும் குரூப் டூ மெயின்ஸுக்கான மிக மிக முக்கியமான டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அட்டல் பென்ஷன் திட்டம் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு ப பன்னெண்டு மாதிரி கொஷனில் வந்து கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது அப்படின்றது தான் ஸோ அடல் பென்ஷன் திட்டம் ஸோ இந்த அட்டல் பென்ஷன் திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா துறையில் வேலை செய்பவர்கள் வந்து அறுபது வயதிற்கு பின் வந்து மாதம் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் பெற வேண்டும் அப்படின்றது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு தன் சார்பாக வந்து ஒரு சிறு தொகையை வந்து செலுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவும் வந்து நோக்கம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கும் அமைப்பு ஸோ இதை வந்து நிர்வகிக்கக்கூடிய அடல் பென்ஷன் திட்டம் வந்து எந்த அமைப்பின் கீழே வந்து நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருங்கால வைப்பு நிதி ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் ஸோ இந்த ஆணையத்தின் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க அதாவது வருங்கால வைப்பு நிதி ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் வந்து திரட்டப்படும் நிதியில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தைந்து சதவீதம் வந்து அரசு பத்திரங்களாகவும் மற்றும் பாண்டுகளாகவும் வந்து முதலீடு செய்கிறாங்க ஸோ இந்த பத்திரங்கள் மற்றும் பாண்டுகளில் வந்து அரசு அரசனுடைய பத்திரங்கள் மற்றும் பாண்டுகளில் வந்து முதலீடு செய்கிறாங்க இந்த அமைப்பு மீது பதினைந்து சதவீத பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா பங் அதாவது பதினைந்து சதவீத அளவிலான தொகை வந்து பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்யப்படுகிறது பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்கிறாங்க பதினஞ்சு சதவீத பங்குகளை வாங்குகிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த திட்டத்தினுடைய தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயது முடிந்து அதாவது பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் அதாவது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் வந்து நாம் இந்த திட்டத்தில் வந்து இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுடைய இந்தியர்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து இணையலாம் இந்தியாவில் வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களும் வந்து இணையலாம் இந்தியாவில் வந்து இந்தியாவில் வங்கி கணக்கு வைத்துள்ள ஒவ்வொருவரும் வந்து இந்த திட்டத்தில் வந்து இணையலாம் அப்படின்றது தான் வந்து இந்த தகுதிகளாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை தரக்கூடிய திட்டத்தில் வந்து ஏற்கனவே இணைந்திருப்பவர்கள் அதாவது பென்ஷன் தரக்கூடிய திட்டங்களில் வந்து ஆல்ரெடி இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து சமூக பாதுகாப்பு திட்டங்களில் இணைந்து இணைந்திருந்ததாகவே வந்து கருதப்படுவார்கள் ஸோ இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் வந்து பென்ஷனில் வந்து இருக்குது அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தில் இணைஞ்ச நம்ம வந்து இந்த திட்டத்துலேயும் வந்து இந்த திட்டத்திலையும் வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனால் வந்து அரசு செலுத்தக்கூடிய அது அந்த தொகையை மட்டும் வந்து செலுத்த செலுத்தாது ஸோ சமூக பாதுகாப்பு திட்டத்தில் வந்து இணைந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணைய முடியும் ஸோ இணைந்திருப்பவர்களும் இந்த திட்டத்தில் வந்து இணைய முடியும் என்றாலும் அரசு வந்து தன் சார்பு தொகையை வந்து இவர்களுக்கு வழங்காது அப்படின்றது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து இணைய முடியும் ஸோ இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து தன்னுடைய சில தன் சார்பு தொகை அதாவது கவர்மெண்ட்டே கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காது இந்த சார் தன் சார்பு தொகையை வந்து இவர்களுக்கு வந்து வழங்காது அப்படின்றது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு கூறாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யக்கூடிய நபர்களும் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேரலாம் என்றாலும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களும் வந்து இந்த திட்டத்தில் சேரலாம் என்றாலும் அவர்களுக்கு அரசு தன் சார்பு தொகையை வந்து செலுத்தாது தன்னுடைய சார்பு தொகையை வந்து செலுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்போது அமைப்பு துறையில் பணியாற்றி கொண்டிருந்து பிற்காலத்தில் வந்து அமைப்பு சார்ந்த துறையில் வந்து சேர்ந்தால் எந்த வங்கி கிளையின் மூலம் இந்த திட்டத்தில் இணைந்தார்களோ அந்த வங்கி கிளைக்கு உடனடியாக தெரிவி தெரியப்படுத்த வேண்டும் ஸோ அப்படி தெரியப்படுத்தும் பட்சத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசுக்கு தெரியப்படுத்தியவுடன் அரசு தன் சார்பு தொகையை வந்து கொள்ளும் ஸோ அந்த அரசு செலுத்தக்கூடிய தொகையை வந்து நிறுத்திக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவர் அறுபது வயது முடிந்து எத்தனை ஆண்டுகள் வந்து வாழ்கிறாரோ அத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் கிடைக்கும் அவர்களுக்கு பின் வந்து முதலாம் நாமினிக்கு அதே அளவு கிடைக்கும் அவருக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நாமினிக்கு வந்து உறுதி செய்த மொத்த தொகை வந்து வழங்கப்படும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டல் பென்ஷன் திட்டத்தினுடைய முக்கியமான கூறுகள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்